ஹாய் காய்ஸ், இது எங்களோட தோப்பு. எங்க தாத்தாவோட நிலம். இது வந்து ஒரு 15 தென்னை மரம் இருக்கும். அப்புறம் நிறைய பழ வகைகள் வச்சிருக்கேன். அது வச்சு கரெக்டா 4 மந்த்ஸ் ஆகுது. ஒரு சிலது 4 மந்த்ஸ் ஆகுது, ஒரு சிலது வந்து 2 வீக்ஸ் ஆகுது. இது வந்து இமா பசந்த் கண்டு மாங்கண்டு தான் வச்சிருக்கேன். இது இவனை வச்சேன், அது முளைக்கவே இல்லை. வந்தான் இது என்னன்னு தெரியல, பட்டு போச்சு. வேற கண்டு வாங்கிட்டு வந்து வைக்கணும். இவன் இது வெள்ளை கொய்யா காஞ்சு போயிட்டான். இவன் வந்து சீதாப்பழம். நீங்கள் இது இப்போ கஸ்டர்ட் ஆப்பிள் சாப்பிடுவீங்களா? தான் ஏற்கனவே காய்ச்சி காய் காய்ச்சிட்டான். இப்போ அடுத்த சீசன் வரக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் இதில் களை எடுத்து விடணும். இது ஃபுல்லாக அவரை செடி பார்த்துருக்கீங்களா? அவரைக்காய் காய்ச்சிருக்கா? இது தெரியுதா உங்களுக்கு? அவரை இதான். இது நான் என்னால் இங்கே இருக்க முடியல. நான் வந்து சிட்டியில் இருக்கேன். இது வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணி வரணும். அதில் சாட்டர்டே சண்டே என்னோடய டைம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன். இது வந்து பங்கனவள்ளின்னு வாங்கல்ல, அது இது என்னோடய ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா அந்த கண்டு. வச்சு கரெக்டாக 4 மந்த்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவன் ஹைப்ரிட் வெட்டி தான். இவன் தான் என்னோடய தோட்டத்தோட செல்லப்பிள்ளை. இவன் தான் இவன் பேர் நான் சும்மா வாண்டுன்னு வச்சுருக்கேன். நல்லா கிட்டு நல்லா வந்துரு. ரொம்ப சின்ன கண்டாக வச்சேன், நல்லா க்ரோத்து காமிக்கிறான். இவன் வந்து இந்த நாடு இந்த சாம்பார்லாம் போடுவாங்கள்ல அந்த மாங்கண்டு தான். நான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டேன்னா, குழி தோண்டி அதில் வந்து சாணி உரத்தை போட்டு விட்டேன். மக்கனை உரம் தான் போட்டேன். ஆனால் அப்படி போடக்கூடாதாம்மா. வெறும் குழியை நீ அப்படியே வைங்க. நீங்கள் நான் நார்மல் லேண்டில் வந்து குழி எடுத்து அப்படியே கண்டு குண்டி விடுங்க. ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து தான் நீங்கள் வந்து ஏதாவது உரம் கொடுக்கலாம். உரம் கொடுக்குறது வந்து இந்த மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் மழையெல்லாம் ஓஞ்சு இந்த கதிர் அறுப்பு வேறு நடந்து இன்னும் ஒரு 10 நாள் கதிர் அறுப்பு ஆரம்பிச்சிடும். கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுவேன். பாருங்கள், பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக எங்கள் வயதான். தெரியுதா? 10 நாள் அறுவடைக்கு தயாராகிடும். அறுவடை முடிஞ்சோடனே பொங்கல் கழித்து இதுக்கு உரவோட வைக்கலான்ட்ருக்கேன். வெர்மி கம்போஸ்ட்டும் இதுவும் வெர்மி கம்போஸ்ட்டும் மண்புழு உரம். அப்புறமேட்டு வீட்டிலேருந்து நெய் ஆயில் கேக் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருக்கிறனால அந்த வேப்பம்பழத்தெல்லாம் பறித்து காயை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை உரத்தை நான் ஃபுல்லாக நேச்சுரல் மானியோடு தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த ஃபெர்டிலைசர் வந்து பிடிக்காது. ஏன்னா நம்ம அந்த நஞ்சே தான் நம்மளும் சாப்பிட்றோம். அப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே நஞ்சு தான் போகும். அதை அவாய்ட் பண்ணுறக்காண்டி நானும் இதில் ஃபுல்லாக என்னோடய ஓன் யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஹாலிடேக்கு வந்தோன்னா நம்மளுக்கு தேவைப்படுற காயை நம்மளே பறித்து சாப்பிட்ற மாதிரி ஃபுல்லாக ஆர்கானிக். இது ஃபுல்லாக வாழை போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக குத்தை குட்டாச்சு. பக்கத்தில் வாழை மட்டும் மெயின்டைன் பண்ண முடியல, ஆள் இல்லை. இது வந்து இது அது பேர் நம்மள நாவல் பழம் சொல்லுவீங்களா? பிளாக் கலரில் இருக்கும், பர்பிள் கலரில் இதான் அது. இவனை வச்சு 2 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் சிம்பு அடிக்காமல் இருக்கான், புது சிம்பு அடிக்காமல் இருக்கான். இவன் வந்து இது ரெட் கொய்யா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உள்ளக்க ரெட் கொய்யா, இதில் அயன் சத்து அதிகம். ரெட் கோவா இதில் புது சிம்பிளாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். 3 கிலோ விட்டுருக்கான், நல்லா வந்துட்டுருக்கு. இது வந்து அத்திப்பழம், ஃபிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது வச்சுருக்கேன். நல்லா வந்துட்டுருக்கேன். நல்லா பெரிய பெரிய இலையாக விட்டுட்ருக்கான். இல்லை ஹைப்ரிட் தான். சுற்றிலும் க்ளீன் பண்ண ஒரு நாளைக்கு வந்து இந்த களைக்கொல்லி அடிக்கலான்னு இருக்கேன். அதை தயாரிச்சிட்ருக்கேன். நேச்சுரல் களைக்கொல்லி. நான் ஆர்டிஃபிஷியலில் வந்து இப்போ நிறைய ரவுண்ட் அப்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதெல்லாம் கெமிக்கல், அதெல்லாம் நான் போட மாட்டேன். ஃபுல்லாக நேச்சுரலாக தான் ட்ரை பண்ணலான்ருக்கேன். இது நான் ஆடிப்பட்டத்தில் போட்ட இது அத்தி. பாருங்க எவ்வளோ பெரிய மரம் ஆகிட்டான்னு. இதில் இப்போ கீரை படித்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். வார வாரம் படிப்பேன். இந்த வாரம் படிப்போம். இங்கே ஒரு 2 வாழைக்கண்டு வச்சுருக்கேன். இது செவ்வாழை, இன்னும் வரலை. 2 வீக்ஸ் ஓல்டு. இங்கே வந்து சிம்பு அடிச்சுட்டான், வந்துட்டுருக்கேன். லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆனால் எனக்கு தான் ஃபஸ்ட்டு சந்தோஷம். நிறைய பேர் லாக்டவுன் எப்படா முடியும்னு இருக்காங்க. ஆனால் எனக்கு லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகணும் தான் இருக்குது. இங்கிட்ட ஒரு செங்கோலை போய் சுற்றிட்டுருக்கு. அது ஏற்கனவே போனோட்டி அக்கா பொண்ணை கடிச்சிருச்சு. அது பாவம் ரொம்ப வலிச்சிச்சு. அதை கிளியர் பண்ணி விடணும். இது சப்போட்டா, இது அதுவாக உருவான கண்டு தான். நாங்கள் இது வைக்கல. ஆனால் நல்லா காய் கொடுத்துட்ருக்கு. இது வந்து ஜாக் ஃப்ரூட், பலாப்பரம். இப்போ சிம்பு அடிச்சுட்டான், எழுந்திரிச்சு வருவான். இன்னொரு 4 இயர்ஸில் காய் காய்ச்சிரும். நம்பர் எல்லா கண்டுமே காய் காய்ச்சிரும். இப்போ நான் நட்டு வச்சாலும் அடுத்து என் பேர் சொல்லும்ல. இன்னமும் இந்த கண்டை ஃபுல்லாக எங்கள் ஆயா தாத்தா பாட்டிலாம் அஸ்வின் வச்ச கண்டு தான் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
இவன் வந்து ஒரு மாங்கண்டு தான். இது போக எங்கள் காட்டில் வந்து புளி வச்சுருக்கேன், புளியங்கண்டு வச்சுருக்கேன். காட்டுனா இவ்வளோ ஃபெர்டிலாக இருக்காது, மழை பெஞ்சால் தான் அங்கே விவசாயம் பண்ணுவாங்க. அங்கே வந்து PKM1 உருகியம் ரெண்டு வகையான கண்டு வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக வளர்ந்த பின்னாடி அடுத்த செட்டு இறக்கலான் இருக்கேன், அடுத்த செட் ஆஃப் கண்டு வச்சதை பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு சின்ன லேண்ட் வாங்கி இந்த மாதிரி ஆரம்பிங்க. சப்போஸ் நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கோம், நான் என்ன பண்ணுறது அப்படிங்களுக்கு வயக்கர்லாம் இல்லைன்னா டெரஸ் கார்டனிங் பண்ணலாம். மேலேயே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த பெட்டு வளர்க்குறாங்களே, சில பேர் டாக் வளர்ப்பாங்க, அது மாதிரி தான் இது ஒரு ஹாபி. காலையில் எழுந்திச்சு போய் ஒரு ரெட்டு காஃபி சாப்பிட்டு அப்படியே வாட்டரிங் பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். உங்களுக்கு டைவெர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி, இந்த தேவையில்லாத கட்டப்படக்கங்களுக்கு போகிற ட்ரக்ஸு அந்த மாதிரி போகிறதுக்கு பல்லா இந்த மாதிரி இறங்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.